பெருமானாரினுடைய உமிழ்நீரின் ஆற்றல் சென்ற வாரமே பார்த்தோமே. அபுபக்கர் அலியல்லாஹு தாலாவை பாம்பு தீண்டியது, அந்த விஷத்தை நீக்கியது பெருமானாரின் உமிழ்நீர். அப்போ நம்முடைய உமிழ்நீருக்கு இவ்வளவு ஆற்றல் இருக்கா? அப்போ பெருமானாரை சராசரி மனிதன் என்று சொல்லிவிடலாமா? கொஞ்சம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய முடியை போன்ற பெருமானாருக்கு முடி. சண்டை போடுறதா இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம வந்து ஒருத்தனை திட்டுறதுக்கு ஆக மோசமான வார்த்தையாக பயன்படுத்துறது முடி. உலகத்தில் எந்த தலைவர்களின் முடியாவது பாதுகாக்கப்படுகிறதா? இந்த முடிசூடா மன்னனின் முடி கூட பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தினுடைய ஆக பெரிய பணக்காரன் என்று சொல்லுகிற பில்கேட்ஸினுடைய முடிக்கு பாதுகாப்பு இருக்கிறதா? எந்த தலைவனுக்காவது முடிக்கு பாதுகாப்பு இருக்கிறதா? யாருக்கும் இல்லை. ஆனால் பெருமானாரினுடைய முடி, அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா ஒரு நாள் பெருமானாரினுடைய மடியில் பார்க்கிறார்கள், ரெண்டு தாடி முடி கிடக்கிறது. எடுத்து கொண்டு போய் வீட்டிலே பாதுகாப்பாக வைக்கிறார்கள். ஒரு தினம் வீட்டுக்குள்ளே நுழைகிற போது அழகாக குர்ஆன் ஓதுகிற குரல் வீட்டுக்குள்ளே கேட்கிறது. யார் ஓதுகிறார் என்று தேடி தேடி பார்க்கிறார்கள், ஆளை காணவில்லை. யார் ஓதுகிறார்கள்? கடைசியில் பார்த்தா அந்த முடி இருக்கிற இடத்திலிருந்து குர்ஆன் ஓதுகிற குரல் கேட்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஓடி வந்து சொன்னார்கள், ரெண்டு தாடி முடி கடைஞ்சி எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சேன், குர்ஆன் ஓதுகிற குரல் கேட்கிறதே நாயகமே. பெருமானார் சொன்னார்கள், அபுபக்கர் உங்களுக்கு தெரியாதா, என்னுடைய ஒவ்வொரு முடியிலும் அல்லாஹ் ஹாஃபிலான மலக்குகளை நியமனம் செய்திருக்கிறான் என்பது தெரியாதா? அதனால தான் மலக்குகள், ஹாஃபிலான மலக்குகள் முழுக்க ரசூலுக்கு சொந்தம். மலக்குகள் நின்று கொண்டே தஸ்பீக செய்கிறார்கள், உட்கார்ந்து கொண்டே தஸ்பீக செய்கிறார்கள், இதெல்லாம் இருக்குது. ஆனால் அவர்கள் குர்ஆன் ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள் வருதா? இல்லை, ரசூலுக்கு மட்டும் ஹாஃபிலான மலக்குகள் சொந்தம். குர்ஆன் இறப்பதில்லை. குர்ஆனுக்கு சொந்தமான குர்ஆனை பெற்றிருக்கிற இந்த முடிக்கும் அழிவில்லை, குர்ஆனுக்கும் அழிவில்லை, ரசூலினுடைய முடிக்கும் அழிவில்லை. இன்று வரை அல்ல, கியாமத் நாள் வரை அந்த முடி பாதுகாக்கப்படும். அப்போ கொஞ்சம் யோசித்து பார்க்கிறோம், முடிக்கு கூட இவ்வளவு ஆற்றல். அப்போ நாயகத்தை நாம் சராசரி மனுஷன்று சொல்லிடலாமா? அந்த முடி இன்றைக்கு வரைக்கும் பாதுகாக்கப்படுகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லுவார்கள், முடியை நனைத்து நாங்கள் நோயாளிகளுக்கு கொடுப்போம், உடனே நோய் நீங்கும் என்று சொல்லுகிறார்கள். அல்லாஹ் அக்பர்.